ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே ஷோபி. உண்மைதான், நம்மை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, எமது தேடுதல் தான் குறைவாக இருக்கின்றது. நான் இன்று காலை படித்த ஒரு குட்டி கதையை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவன் தன்னுடைய தொழிலில் படுதோல்வி அடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியில் திருமுனையில் போவோர் வருவோரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது எதிரில் உள்ள குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார். சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்துச் சென்றார். மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார். அதன்பின் ஒரு நாய் வந்து எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது. கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது. இதை பார்த்து படுதோல்வியடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள், ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால், இந்த பறந்து விரிந்து கிடக்கும் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு, இனி தனக்கு தோல்வியே கிடையாது, இனிவரும் காலங்கள் பொற்காலமே, மிகப்பெரிய வெற்றியே என்று தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்கச் சென்றார். வாழ்க்கை எவ்வளவு அழகானதில்லையா!